हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மணி சேவிங் கான்செப்ட் தாங்க பார்க்க போறோம் இத நம்ம மணி சேவிங் சவாலஞ்சும் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் தான் பார்க்க போறோம் உங்க வீட்ல பெண் குழந்தைகள் இருந்தாங்கனா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்ங்க சோ அவங்களுக்காக நீங்க சேர்த்து வைக்க போற தங்கத்துக்கு இந்த காசு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்க போகுதுங்க சோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க சோ இந்த வீடியோல நான் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ண போறேன் 20 கிராம் நம்ம தங்கம் வாங்குறதுக்காக எவ்வளவு தொகை வந்து மாசம் மாசம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்க கால்குலேஷன் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க फ्रेंड्स இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கக்கூடிய கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் பார்க்க போறோம் கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஒரு 7 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும்ங்க இந்த 7 டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ஒரு 70 கிராம் தங்கம் வந்து சேமிச்சு வைக்க முடியும் 70 கிராம் தங்கம் நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சோ அதுக்கு மேலையும் நம்மளால சேர்த்து வைக்க முடியும் அது வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம அந்த காசை வந்து சேர்த்து வைக்கறோமோ அவ்வளவு வந்து நம்ம தங்கம் சேர்த்து வைக்க முடியும் அப்படிதான் சொல்லணும் இப்போ நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சா அந்த 70 கிராம் வந்து நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன டிப்ஸ்லாம் பார்த்தறலாம் சோ நீங்க வந்து मंथலி சாலரி வாங்குறவங்களா இருந்தா சோ கண்டிப்பா வந்து மணி சேவிங் சவாலஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு சொல்வேங்க சோ வீக்லி ஆர் ডেইলি வாங்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பா மணி சேவிங் சவாலஞ்ச் பண்ண முடியும் உங்களாலயும் கோல்ட் வாங்க முடியும் பட் நீங்க வந்து உங்களால எவ்வளவு முடியும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாசம் மாசம் அந்த அமௌண்ட வந்து கரெக்ட்டா தனியா எடுத்து வச்சிருங்க சோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு எவ்வளவு அந்த அமௌண்ட்க்குள்ள எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ அவ்வளவு தங்கம் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா मंथலி சாலரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு தான் சொல்வேங்க வீக்லி ஆர் ডেইলি சாலரி வாங்குறவங்களா இருந்தாலும் இந்த ஐடியா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பட் ஏ வந்து मंथலி சாலரி வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து மாசம் மாசம் ரெகுலரா நமக்கு இந்த அமௌண்ட் வரும் அப்படினு நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம்னா சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் வந்து நம்ம பண்ண வீக்லி ஆர் ডেইলি சாலரி வாங்குறவங்களா இருந்தாலும் இந்த மணி சேவிங் சவாலஞ்ச் வந்து பண்ண முடியும் பட் உங்களுக்கு ரெகுலரா சாலரி வந்துச்சு அப்படினா நீங்க தாராளமா இந்த கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் வந்து பண்ணலாங்க 1 இயர் வந்து நம்ம இத ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சார்ட் வந்து प्रिபெயர் பண்ணனும்ங்க நீங்க நோட்லனாலும் நோட் பண்ணி வெச்சுக்கலாம் உங்களுக்கு அதுல எது பெஸ்டோ அதை நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்டா நம்ம வந்து சேமிச்சு வச்சிட்டு வர பொழுது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அப்படினு சொல்லும் பொழுது எக்ஸாம்பிள்க்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் வந்து பண்ண போறோம்ங்க சோ கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்சுங்கும் போது 1 கிராம் தங்கம் எவ்வளவுன்னு நமக்கே தெரியும் சோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் சோ எக்ஸாம்பிள்க்கு 1000 ரூபீஸ்க்கு மேல நீங்க வந்து சேர்த்து வச்சாதான் கண்டிப்பா 1 இயருக்குள்ள உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ்ல வந்து தங்கம் வாங்க முடியும் சோ 1000 ரூபீஸ் உங்களுக்கு சேர்க்க முடிஞ்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல 2000 ரூபீஸ் ஒரு மாசத்துக்கு எடுத்து வைக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க 1000 ரூபீஸ் எடுத்து வச்சீங்கனா மாசம் மாசம் 1000 ரூபீஸ் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கணும் சோ அதுல இருந்து நீங்க கூடவே எடுத்து வைக்கணும்னா குறையவும் எடுத்து வைக்கணும்னா கரெக்ட்டா 1000 ரூபீஸ் எடுத்து வச்சா போதும் சரிங்களா அந்த மாசம் ஃபுல்லா வந்து உங்களால எவ்வளவு இந்த மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு எடுத்து வைக்க முடியும்ங்க ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத மாசம் மாசம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருங்க இது வந்து நம்ம ডেইলি ஆர் வீக்லி பண்ண போறது கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இந்த தொகையை வந்து எடுத்து வைக்க போறோம் சரிங்களா இது வந்து நீங்க வீட்லனாலோ சேவ் பண்ணி வெச்சுக்கலாம் இல்ல பேங்க்ல போய்னாலோ இந்த காசை வந்து சேவ் பண்ணி வெச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஐடியா பெஸ்ட் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேமிப்பு வந்து தொடரலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம அன்நெசசரி திங்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணனும் சோ தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கோல்ட் மணி சேவிங் சவாலஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் ஏன்னா நம்ம தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால காசு வந்து சேர்த்து வைக்க முடியாது நம்ம கையில காசு இல்லாம போயிடும் இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க இந்த சவாலஞ்ச் வந்து தொடர்ந்து நெக்ஸ்ட் மாசம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்து வச்சதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிதான் சொல்லணும் சோ ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து அதை கடைபிடிக்கணும் சோ முடிஞ்ச அளவு வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிருங்க
ஸோ இந்த ஆறு பாயிண்ட்டையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு அது மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட தங்கத்தை வந்து உங்களால் வாங்க முடியும். சரிங்களா, இப்போ அந்த 70 கிராம் நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கான கால்குலேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன், அது என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம், ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதம் தான் நம்ம ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோங்க, மாதம் மாதம் அதை எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் ஒரு 5000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்கேன், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 ருபீஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாங்க, அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செலவுக்கு போக மிச்சம் எவ்வளோ தொகை சேவிங்ஸ்க்கு வருதோ அதை எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணி தங்கம் வாங்கிக்கலாம். சரிங்களா, அது 5000 ரூபாயிலேருந்து கூட இருந்தாலும் சரி தான், 5000 ரூபாயிலேருந்து கம்மியாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 5000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் 5000 ருபீஸ் சேர்த்து வச்சாலும் சரி தான். சரிங்களா, உங்களால் கண்டிப்பாக ஒரு 70 கிராம் தங்கம் வந்து சேமிக்க முடியும். ஒரு 12 மாதம் வரை நீங்கள் கரெக்டாக மாதம் மாதம் வந்து 5000 ரூபாய் வந்து எடுத்து வச்சுட்டே வரீங்க. சரிங்களா, ஸோ அப்போ கரெக்டாக 12வது மாதம் வந்து நீங்கள் சேர்த்து வச்ச காசு 60000 ரூபாய் இருக்கும். இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து காசு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து 60000 ரூபாய் வந்து இருக்கும். ஸோ இதே இது நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 12 மந்த்துக்கு ஆர்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 60000 ப்ளஸ் அது கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1609 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் அமௌண்ட் வந்து 61609. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து எல்லா பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போடலாம். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு 61609 ரூபாய் இருக்குங்க. ஸோ இதே இது நீங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஆர்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 3 லேக்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 48483 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பண்ணும்போது 348483 ரூபாய் வந்து நீங்கள் 5 வருஷம் வந்து சேர்த்து வச்ச காசு ப்ளஸ் அது கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டாக வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய தொகையை வச்சு நம்ம ஈஸியாக வந்து 70 கிராம் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ கோல்டு ரேட்டுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த கோல்டே நம்ம வந்து 2 டைப்பாக வந்து பிரிச்சுக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் கோல்டு, இன்னொன்று ஸ்டாண்டர்ட் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்யூர் கோல்டுனா நம்ம 24 கேரட் சொல்லுவோம்ல, ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் கோல்டு அப்படிங்கும்போது 22 கேரட். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்கும். ஸோ ப்யூர் கோல்டு அப்படிங்கும்போது 1 கிராம் வந்து நமக்கு 500 ரூபாய் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே இது 1 பவுன் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40816 ரூபாய் உங்களுக்கு வந்து வரும். இதே இது ஸ்டாண்டர்ட் கோல்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் கோல்டு வந்து நீங்கள் போயிட்டு வாங்கும் பொழுது ஸோ 1 கிராம் கோல்டு வந்து 4718 ரூபாய். சரிங்களா, ஸோ அதே இது நீங்கள் 1 பவுன் வாங்குறீங்கன்னா 37744 ரூபாய் வருது. சரிங்களா, இதான் ப்யூர் கோல்டுக்கும் ஸ்டாண்டர்ட் கோல்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மாதம் மாதம் 5000 ரூபாய் போட்டு பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு சேர்த்த தொகை வந்து உங்கள்கிட்ட 61609 ரூபாய் இருந்துச்சுன்னா, ஸோ இன்றைக்கி ரேட்டு படி நீங்கள் வந்து ஒரு 13 கிராம் கோல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அதாவது 1 வருஷம் நீங்கள் சேர்த்து வச்சு 13 கிராம் கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போட்ட காசு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஆர்டி சேர்த்து வச்ச பைசா வந்து பார்த்தீங்கன்னா 348483 ரூபாய். ஸோ இங்கே 70 கிராம் வந்து எனக்கு கோல்டு வாங்கினா 330260 ரூபாய். ஸோ நான் சேமித்து வச்ச காசுக்குள்ளே தான் நான் கோல்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் சேமித்து வச்ச காசுக்குள்ளே தான் நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள், அதாவது ஒரு 1 இயர் 2 இயர் ஆகும்போதே நம்ம வந்து காசு சேர்த்து வச்சோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கோல்டு வந்து வாங்கி, அதாவது குறிப்பிட்ட நீங்கள் வந்து நாணயமானாலும் வாங்கி வைக்கலாம், சில கோல்டு பிஸ்கட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து பிறந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல நம்ம வந்து நகை சேர்த்தா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு, அதாவது கல்யாணம் அவங்க வயசு வரப்போ
நம்மளால ஒரு குறிப்பிட்ட நகை வந்து நமக்கு வந்து சேர்த்து வைக்க முடியுங்க அது இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம நகை வந்து சேக்க ஆரம்பிச்சோம் நினைச்சுக்கோங்களே அப்படியே வந்து இதுல இருந்து நமக்கு டபுள் மடங்கா தான் காசு வரும் இப்பவே பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்து அதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஸ்டாண்டர்ட் கோல்டுனா 4718 ரூபாய் இருக்கும் प्यूर गोल्डना 5102 इतने इवे वन इवेंशम आना इनमें रेट अधिकम पोंग पे रेष आगे नम्बर वो नम्बा एव्लो मुड़म अम्बर गोल्ड वो कुछ कुछ का सेतु वे वांगी वोचे अंत कल्याण फिक्स पड़े टाइमिंग नम्बर इत टेंशन एमेंद गोल्ड एल नम सेत वो अब कल्याण से मटा वो सो கண்டிப்பா பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருந்தாங்கனா இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க நான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நகை நோ சேர்த்து வைக்கலையே அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம புலம்பிட்டு இருக்கதோட இந்த மாதிரி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சி அதுல நகை வாங்கி வச்சோம்னு நினைச்சுக்கோங்களே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் கல்யாண டைம் நம்ம வந்து கல்யாண செலவு மட்டும் பாத்துக்கலாங்க सो इत वीडियो ना चुन इंफर्मेशन उ पैनलता नंबर सोर् नम चल मनी सेविंग्स वीडियो नरेटे फ्रेंड्स सो नहीं मनी सेविंग चैलेंज मनी सेविंग्स वीडियो एल्तमें ना सपोर्ट को ना कमेंट्स कुक्री कमेंट्स पड़को रोम सन्ोषमा सो नरे वो मेल अवट कटी सो अमे वो ना वो वीडियो वो आंसर चलिए सो ऐ मेल रिप्ले पड़ा नेर वीडियो सुल्हें पाती पाटे इन सीर यूस्फुला अब फालो पड़िटा सो वो ना मेल मैक्सीम ना वो वीडियो पोस्ट पड़े रीसन वह कंपा एल्में यूस्फुला अभी ना वीडियो वो शेर पड़े सो नहीं वह वीडियो पाटेटे उमेंट अब वीडियो वो मरकाम लाइक पेर पड़ूंग सब्सक्राइब பண்ணுங்க फ्रेंड्स सो இதே மாதிரி தொடர்ந்து நிறைய மணி சேவிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போது அதெல்லாம்மே மறக்காம பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் फ्रेंड्स பை